பள்ளிகளுக்கு நிதி குறைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருத்தம். நிதி பற்றாக்குறை காரணமாக தமிழக ரயில்வே திட்டங்களை தாமதப்படுத்தக்கூடாது என்றும் மத்திய அமைச்சருக்கு கடிதம். கிளாம்பாக்கம் ரயில் தண்டவாள பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு பணிகளை முடிக்கவும் ரயில்வே அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். MBBS PDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் விழுப்புரம் மாணவர் ரஜினி முதலிடம். ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கும் என மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிர்ச்சி தகவல். கைதானவர் போலி NCC பயிற்சியாளர் என்பது அம்பலம். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் என 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் மின்வாரிய கேங்மேன் ஊழியர்கள் போராட்டம். பணியிட மாறுதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தேவைகளில் பாஜகவை ஆதரிப்பதும் சில நேரத்தில் எதிர்ப்பதும் திமுகவின் முரண்பாடாக உள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். கர்நாடக முதலமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் அனுமதி அளித்த விவகாரம். வரும் 22 தேதி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு அழைப்பு. 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவதில் காட்டும் ஈடுபாட்டை மக்கள் பிரச்சினையில் முதலமைச்சர் காட்ட வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தல். திமுகவிற்கு தேவை என்றால் பாஜகவை அரவணைத்துக் கொள்வார்கள், தேவையில்லை என்றால் சங்கி என்பார்கள் என்றும் கருத்து. ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் மதிப்பை உறுதி செய்வோம் என ஆண்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என வேண்டுகோள். டெல்லியில் பள்ளி சிறுமிகளுடன் ரக்ஷாபந்தன் பண்டிகையை கொண்டாடிய பிரதமர் மோடி. பிரதமர் மோடியின் கையில் ராக்கி கயிறுகளை கட்டிய மாணவிகள். ரக்ஷாபந்தன் பண்டிகையை ஒட்டி சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ராக்கி அணிவிப்பு. பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ராக்கி கயிறை கட்டிய பெண்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.